அனைவருக்கும் வணக்கம். நெதர்லாந்து படைப்பாளர் குழுமத்தின் சார்பிலே அருத்தந்தை மரிய சேவிர அடிகளார், அதாவது கலைத்தூது மரிய சேவிர அடிகளார் யார், அவரை பற்றிய ஒரு ஆய்வு, அவர் தமிழுக்கு என்ன செய்தார் என்பதை பற்றி நான் ஒரு சிறிய ஒரு கருத்தாடலை உங்களோடு பகிர இருக்கின்றேன். அண்மையிலே இந்த உலகை விட்டு பிரிந்த அருட்தந்தை மரிய சேவியர் அடிகளார் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு முக்கியமானது. அவர் யார், அவர் தமிழுக்கு என்ன செய்தார், என்னத்தை விதைத்து சென்றிருக்கின்றார் என்பதை பற்றி எமது தமிழ் மக்கள் அறிந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று. எனக்கு தெரிந்த வகையிலே தமிழ் தூது தனிநாயகம் அடிகளாரை பற்றி நன்றாக தெரியும், உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதே போன்று உலகத்துக்கு கலையை கொண்டு சென்ற கலை தூது மரிய சேவியர் அடிகளாரை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டிய தேவையும் உண்டு. அந்த வகையிலே புலம்பெயர்ந்த நாட்டில் வசிக்கின்ற நாம், எமக்கு தமிழ் மொழி, அந்த மொழியில் இரு கண்களாக இருக்கின்ற கலையும் இலக்கியத்தையும் உலகுக்கு கொண்டு செல்கின்ற கடப்பாட்டை எடுத்திருந்த ஒரு இலங்கை முத்து என்று, தமிழ் முத்து என்று சொல்லக்கூடிய, அதாவது கலை தூது மரிய சேவிய அடிகளார் யார், ஒரு சிறு பார்வை. திருமறை கனாமன்றத்தின் ஸ்தாபகரும் இயக்குனருமான அருட்தந்தை மரிய சேவிய அடிகளாரின் மறைவு கலை உலகத்திற்கு ஒரு பேரிழப்பாகும். 6 தசாப்தங்களுக்கு மேலாக கலைத்துறைக்கு, குறிப்பாக தமிழ் நாடகத்துறைக்கு அவர் ஆற்றிய பணி அளப்பரியது. 100 கணக்கான கலைஞர்களை உருவாக்கிய ஆளுமை மிக்கவர், ஒரு தலைவர். பல நாடுகளுக்கு சென்று பல்வேறு வகையான நாடகங்களை பார்த்து அனுபவம் மிக்கின்ற பன்மொழி பற்றாளர், பல மொழிகளில், குறைந்தது 7 மொழிகளில் பேச ஆற்றல் நிறைந்த ஒரு பண்டிதர் என்றே கூறலாம். சமயம், சமூகம் மற்றும் நல்லிணக்கத்திற்கான பரிமாற்றத்திற்கு நாடகத்தை ஒரு சாதனமாக பயன்படுத்தி வெற்றியும் கண்டவர். தான் சார்ந்த கத்தோலிக்க மதம் மட்டுமல்லாது இந்து மதத்திலும் ஆழ்ந்த புலமை கொண்டவர். அதாவது சைவ சித்தாந்த துறையிலே கலாநிதி பட்டம் பெற்ற முதல் ஒரு கத்தோலிக்க குருவானவர் இவரே என்று கூற முடியும். யாழ் திருமறை கலாமன்றத்தின் நிறுவனரான கலாநிதி மரிய சேவியர் அடிகளார் யார், இவர் என்ன செய்தார் என்பதை நாங்கள் விளக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. யாழ் திருமலை கலாமன்றத்தின் நிறுவனர் கலாநிதி மரிய சேவியர் அடிகளார், அவர் இறைபதம் அடைந்த போது, அவருக்கு வயது 82. 1 ஏப்ரல் அன்று அவர் இறைபதம் அடைந்தார், அவருக்கு 82 வயது. இளவாலியை சேர்ந்த அவர் ஆரம்ப கல்வியை ரோமன் கத்தோலிக்க பாடசாலையிலும் அதன் பின்னர் சென்ட் கென்ரிட்ஜ் கல்லூரியிலும் கல்வி கற்றார். ஒரு மாமேதை இவர், தன் வாழ்வை குருத்துவ பணியில் அர்ப்பணிக்கும் பொருட்டு 1952 யாழ்ப்பாணம் மருதனார் குருமத்தில் சேர்ந்து சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலே கல்வியை தொடர்ந்தார். இவர் 1958 இசையில் உயர் பட்டம் பெற்றும் பெரும் பொருட்டு ரோம் மகருக்கு சென்று தனது 21வது வயதில் BA.M. பட்டங்களை பெற்றதுடன் ரோம் தமிழ்ச்சங்க தலைவராக 1960-61 பணிபுரிந்தார். பெருமக்குரியவர் என்று கூற முடியும். கலாநிதி நீ மரிய சேவியர் அடிகளார் 1962
ஜூலை 1 தேதி ரோம் நகரில் தனது 22 வயதில் கத்தோலிக்க திருச்சபையின் சட்டத்தின்படி குறைந்த வயதில் பரிசுத்த தந்தை 23 அருளப்பரின் சிறப்பு அனுமதியுடன் குருவாக திருமணப்படுத்தப்பட்டார். அதாவது குறைந்த வயதில் முதுமை மிக்க ஒரு குருவாக தெரிவு செய்யப்பட்டவரும் இவர் என்றே கூற முடியும். இவர் தனது 15 வயதில் எழுதிய மலரும் தமிழகமே மறந்து விடாதே இந்த கட்டுரை கொழும்புத்துறை ஆசிரியர் பயிற்சி கலா கல்லூரியிலே வெளிவந்தது. இது 15 வயதிலேயே அவர் தன்னுடைய இலக்கியத்தையும் ஆரம்பித்து விட்டார். எழுத்துத்துறையும் ஆரம்பித்த ஒரு சிறப்பு மிக்க மனிதர் என்றே நாம் கூற முடியும். சிறு வயது முதல் நாடகங்களிலேயே நடித்து வந்த இவர் 1966 உரும்புராயில் திருமறை கிராமன்றம் என்ற அமைப்பை நிறுவி காட்டி கொடுத்தவன், பலிக்களம், நல்லதங்காள், நெஞ்சக்கனல், நீயொரு பாதை, ஜூதகுமாரி முதலான பல நாடகங்களை உள்ளூரிலும் புலம்பெயர் ஐரோப்பிய தேசங்களிலும் மேடையேற்றிய பெருமக்குரியவர் என்றே கூற முடியும். இவ் அமைப்பினூடாக 1990 கலைமுகம் என்னும் காலாண்டு கலை இலக்கிய இதழை ஆரம்பித்து அதன் ஆசிரியராக கடமையாற்றியதுடன் சிறிது காலம் பாதுகாவலன் பத்திரிகையின் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். பன்மொழி புலமை பெற்றிருந்த அடிகளார் அளவுகோல் கதையும் காவியமும் ஒருதுளி கபடமான காவலன் எழுதிய கரம் முதலான நாடகங்களையும் அருளும் இருளும் என்ற நடன நாடகத்தையும் மூவேந்தர் சிங்கக்குல செங்கோல் ஆகிய நாட்டு கூத்துக்களையும் கட்டுரை தொகுப்புகளையும் இவர் பல எழுத்துக்கள் மூலமாக உலகுக்கு வெளிக்கொணர்ந்த ஒரு ஒரு மகான் என்றே கூற முடியும். இவரின் ஆளுநர் விருதும் யாழ் பல்கலைக்கழகம் கௌரவித்து கலாநிதி பட்டமும் அளித்துள்ளது. சாதனை தமிழன் அருட்கலாநிதி நீதி மரிய சேவியர் அடிகளார் என்றே அவரை கூற முடியும். அவர் கிறிஸ்தவ மத குருவாக இருந்தாலும் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற 1965 ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பின்பாக அந்தந்த மொழி பேசுகின்ற மக்கள் தங்கள் மரபு முறையின்படி கலாச்சார விழாக்களை கொண்டாட முடியும் என்றதற்கிணங்க தைப்பொங்கல் விழாக்கள், இருந்து அமர்ந்து திருப்பலிகள் நடத்துகின்ற விதங்கள் முறையான கலாச்சார விழுமியங்களை தமிழ் மக்களுக்கு விதைத்து தமிழை மனம் பரப்பிய ஒரு பெருமை சேர்த்தவர் என்றே கூற முடியும். இவர் ஒரு கலைஞர் கலை தாகத்துடன் வந்து பல சர்வதேசத்தில் இருக்கின்ற கலைஞர்களை ஊக்குவித்த பெருமக்குரியவர் ஆவார். பின்னாளில் அவர் பிரான்ஸ், சுவிஸ், கனடா போன்ற பல நாடுகளிலேயே திருமலை கிராமங்களை உருவாக்கி அங்கே தன்னுடைய கலை உள்ளங்களை தான் உருவாக்கிய கலைஞர்களை நிறைய புலம்பெயர் நாடுகளை உருவாக்கிய பெருமைக்குரியவர். உதாரணமாக எனக்கு தெரிந்த ஒரு நல்ல நண்பன் சான் பிரதீப் லண்டனிலேயே அவர் தொலைக்காட்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அவர்களெல்லாம் அவரிடம் படித்து பயின்றவர்கள் என்றே நாங்கள் கூற முடியும். எனவே அண்மையிலே கூட அவருக்கு சிறந்த ஒரு விருது கூட அரச விருது கிடைத்தது என்றே கூட்டலாம். அதாவது நாடக கீர்த்தி விருது அரசால் வழங்கப்பட்ட பெரிய கௌரவிப்பு விருது ஒன்று கடந்த வருடம் அவருக்கு கிடைத்தது. எனவே பெருமக்குரிய அருட்கலாநிதி மரிய சேவியர் அடிகளாரின் இழப்பு எமது தமிழ் சமூகத்துக்கு பேரிழப்பாகும். நாம் அவரை மறந்துவிடலாகாது. அவர்
எம்மை விட்டு மறையவில்லை. மறைந்தும் எம் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழை கலை மூலமாக விதைத்து தமிழ் தூதை உலகுக்கு விட்டு செல்கின்ற கலை தூதை உலகிற்கு விட்டு செல்கின்ற கலை தூது தந்தை மரிய சேவியர் அடிகளாரின் சிறப்பை பகிர்ந்து கொண்டதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. வணக்கம்.